ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு பிருந்தாவனம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது குட்டீஸுக்காக ஒரு சிம்பிளான ஈஸியான 3D எஃபெக்ட் உள்ள ஒரு ட்ராயிங் தான். வாங்க எப்படி வரையலான்னு பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளெயின் பேப்பர் எடுத்திருக்கேன், தென் ரூலர், பென்சில். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ராயிங் வரைகிறீங்கன்னா மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் ஆயில் பெஸ்டல் கலர் க்ரையான்ஸு. நான் வந்து ஃபஸ்ட்டு பிளெயின் பேப்பரில் வந்து நான் வந்து பட்டர்ஃப்ளை வந்து வரைஞ்சிக்க போகிறேன். லைட்டாக வரைஞ்சிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக நமக்கு எதாவது தப்புனா கூட நம்ம அழைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆயில் பெஸ்ட் கலரில் வந்து லைட்டு ஸ்கை ப்ளூ கலரில் வந்து ஒன் ஸ்ட்ரோக் மெத்தடில் வந்து கீழே அப்பர் லோயர் பார்ட்டில் வந்து அந்த விங்ஸில் வந்து ஒன் ஸ்ட்ரோக் மெத்தடில் நான் கொடுத்துக்கிறேன். ஜென்டலாக வந்து கொடுத்தா போதும், ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி இது பண்ணணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் டார்க் ப்ளூ கலர் வந்து மிடில் பார்ட்டில் வந்து திலகம் ஷேப்பில் கொடுத்துட்டு மேல் அப்பர் பார்ட்டில் சேம் மெத்தடில் அப்பர் அந்த ஒன் ஸ்ட்ரோக் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜென்டலாக சும்மா லைட்டாக தான் பண்ணுவேன். நீங்கள் அழுத்தி நம்ம க்ரையான்ஸ் அடிக்கிற மாதிரி ரொம்ப அழுத்தணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு அதோட அனதர் டார்க் கலர் வந்து திரும்பியும் வந்து ரிமைனிங் இருக்கிற அந்த ஒயிட் கலர் தெரியுது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஃபில் பண்ணுறேன். பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டுக்காக பிளாக் கலர் கொடுக்குறேன். பிளாக் கலர் வந்து இதை வந்து நம்ம சுற்றி அந்த விங்ஸ் கொடுத்துட்டு மேலே அப்பர் பார்ட்லேயும் வந்து திரும்பி அதே ஒன் ஸ்ட்ரோக் வந்து லைட்டாக கொடுத்துட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து நம்மளுடைய ஆள்கட்டி விரல் இருக்கு பார்த்தீங்க, இப்போ வந்து அந்த இன்னர் பார்ட் அந்த திலக ஷேப் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு வந்து மர்ஜ் பண்ணுறேன் நான். ஒரு ஷேடியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே அப்பர் பார்ட்டில் வந்து லைட்டாக ரப் பண்ணுங்க. அப்பர் பார்ட்டில் வந்து பொறுமையாக லைட்டாக ரப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு கலரோட இன்னொரு கலர் வந்து மர்ஜ் ஆகிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நான் எதுக்கு வந்து ஆயில் பெஸ்டர் யூஸ் பண்ணுறேன்னா, ஆயில் பெஸ்டர் மட்டும்தான் நம்மளால் வந்து நல்லா ரெண்டு கலர் மூணு கலர் நம்ம கொடுத்தா கூட நல்லா மர்ஜ் ஆகும். க்ரையான்ஸ் வந்து மர்ஜ் ஆகாது, சிங்கிள் கலர் மட்டும்தான் நம்மளுக்கு காமிக்கும். அதனால தான் நான் வந்து ஆயில் பெஸ்டர் யூஸ் பண்ணுறேன் நான். நல்லா பொறுமையாக பண்ணுங்கள், அவசரமே இல்லை. இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இந்த பேப்பர் வந்து மேலே அப்படியே வரா மாதிரியே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மாஸ்கிங் டேப் கூட ஃபோர் சைட்ஸ்லேயும் ஓட்டிட்டு நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். மேலே அப்பர் பார்ட்டில் மட்டும் சும்மா கொஞ்சம் பிளாக் கலர் கொடுத்து திரும்பியும் நான் வந்து லைட்டாக இது பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா பாடிக்கும் லெக்ஸுக்கும் வந்து பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த அப்பர் பார்ட் விங்ஸ் இருக்க பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து லைட்டாக கொடுத்துக்கிறேன் ஹைலைட்டுக்காக. கீழே வந்து பென்சில் வச்சு லைட்டாக வந்து ரப் பண்ணுங்கள், சும்மா ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக் மாதிரி லைட்டாக வந்து ஒரு ரப் பண்ணுங்கள். திரும்பியும் சேம் மெத்தட் அந்த நம்ம சும்மா தேய்ப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு அந்த ஸ்டாண்டிங் பொசிஷனில் வந்து நம்மளுக்கு நிற்கிற மாதிரி தெரியும். இந்த 3D எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து சும்மா பாடி பார்ட்டுக்கு வந்து லைட்டாக கொடுக்குறேன், சும்மா ஒரு அழகுக்காக தான். நெக்ஸ்ட்டு ரூலர் வச்சு ஃபோர் சைட்ஸும் வந்து கூடு போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை கட் பண்ணுற இந்த அப்பர் பார்ட் மட்டும் அந்த விங்ஸை விட்டுட்டு கட் பண்ணணும். விங்ஸோடு சேர்த்து கட் பண்ணக்கூடாது, அந்த விங்ஸ் பார்ட் மேலே அப்படியே நல்லா ஒட்டினா மாதிரி நல்லா கட் பண்ணுங்கள். ஒரு ஒயிட் பேப்பர் கூட நம்மளுக்கு தெரியக்கூடாது, அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த 3D எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராக அழகாக தெரியும். அவ்வளோதாங்க, நம்ம ஃபோர் சைட்ஸை கட் பண்ணி முடிச்சோன்னா நம்மளோட ட்ராயிங் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதில் வந்து இன்னொன்று பண்ணலாம், நான் கேன்வாஸ் போர்டில் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா கேன்வாஸ் போர்டில் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, அதுக்காக தான் சொல்கிறேன். அவ்வளோதாங்க, என் குட்டீஸ் பண்ணது இந்த ஃபஸ்ட் இமேஜும் செகண்ட் இமேஜும் கேன்வாஸ் போர்டில் போட்ட வியூ தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. இதே மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ட்ராயிங்கோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Take care. Bye. Take care. Bye.